இலங்கையில் தொடரும் குண்டு தாக்குதலின் அச்சம். 13 திகதி குண்டு வெடிக்கும் அச்சம் உள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் 13 திகதி வெள்ளவத்தை, நாவல, பஞ்சிகாவத்தை போன்ற பகுதிகளில் குண்டு வெடிக்கும் அச்சம் உள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பாராளுமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அத்துடன் பயங்கரவாதிகளில் 150 பேரில் 50 பேர் வரை கைது செய்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அப்படியாயின் இன்னும் 100 பேர் இங்கே இருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் இருக்கின்றனர் என்பதுதான் அர்த்தம். இது மிகவும் எச்சரிக்கையான நிலையாகும். உளவுத்துறை பலவீனம் அடைந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சிலர் விமர்சித்து வந்தனர். உளவுத்துறையில் சிலர் நீக்கப்படுவதன் மூலம் உளவுத்துறை பலவீனம் அடையவில்லை, மாறாக உளவுத்துறை தொழில்நுட்ப ரீதியில் பலப்படுத்தப்படவில்லை. அதுதான் பொருள். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பொலிஸ்மா அதிபர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பதவி விலகியமை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பாதுகாப்பு செயலாளர் எனக்கு நன்கு தெரிந்தவர். பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் தாக்குதல் தொடர்பாக தகவல் கிடைத்ததை நான் ஜனாதிபதிக்கு தெரிவிக்காமல் இருப்பேனா என்று அவர் என்னிடம் தெரிவிக்கின்றார். அதேபோன்று தாக்குதல் எச்சரிக்கை இருப்பது தொடர்பாக பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர்கள் 15 தடவைக்கு மேல் ஜனாதிபதிக்கு தெரிவித்ததாக அப்போதெல்லாம் ஜனாதிபதி கண்டுகொள்ளாமல் இருந்ததாக பாதுகாப்பு பிரிவினர் இப்போது தெரிவிக்கின்றனர். அத்துடன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் நான் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சட்டத்தில் குறைகள் இருக்கின்றமையினாலேயே அந்த சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்து சிறையில் அடைக்க முடியுமாக இருந்தது. அதனால் தற்போதுள்ள நிலையில் அரசியல் லாபம் நோக்கில் செயற்படாமல் நாடு தொடர்பாக அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவதன் மூலம் இந்த பிரச்சினையிலிருந்து மீள முடியும் என்கின்றார் சரத் பொன்சேகா. உங்கள் கருத்து என்ன?